வெல்கம் பேக் இன்னொரு எபிசோட் முன்னேறிந்தான் முதல்ல என் நன்றியை நான் சொல்லி ஆகணும் பல எபிசோட்ஸுக்கு நிறைய ஃபீட்பேக் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நம்ம பண்ணுற டாப்பிக் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேருது நான் இப்போது சமீபத்தில் வந்து தஞ்சாவூரில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கூட வந்து பல பேர்கிட்ட வந்து உங்கள் ஷோவில் பண்ணுற அத்தனை டாபிக்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கூட எபிசோட் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் எபிசோட் தான் இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லோருமே வேலை பார்க்குறாங்க சண்டை போட்டு வேலை பார்க்குறோம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பெண்களால் எல்லா வேலையும் பண்ண முடியும்னு இருக்கோம் ஆனால் சில வேலைகள் ஆண்களால் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு வேலை தான் குடும்ப தலைவின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு நம்மளுக்கே தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம்னு நினைச்சிட்டு நம்ம வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை பிகாஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க நம்ம வேலைக்கு போகிறோம் திருப்பி வரும்போது எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் அவங்க படுற கஷ்டங்கள் அவங்க என்ன என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அவங்களோட ட்ரீம்ஸ் அவங்களோட கனவுகள் அவங்களோட அம்பிஷன்ஸ் என்னவா இருக்கும் அவங்க என்ன மனசில் என்ன அவங்க மனசை என்ன வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஹவுஸ் குள்ள இருக்கும் நம்மளுக்கு அது தெரியாது பட் லெட் ஸ்டார்ட் வித் சேங் தேங்க்யூ டு தேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லத்தரசிகள் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்பில் ஆட்சி புரியும் அரசிகள் குடும்பத்தின் தலைவியாக இருந்து உடல் தேய உழைக்கும் உன்னத ஜீவன்கள் ஆனால் அங்கம் தேய உழைக்கும் இவர்களுக்கு நாம் அங்கீகாரம் வழங்குகிறோமா இவர்களுக்கென்று ஒரு வேலை நேரமும் இல்லை அந்த வேலைகளை செய்ய கால நேரமும் இல்லை விரல் நோக இவர்கள் மேற்கொள்ளும் பணிகளை நாம் விரல் விட்டு எண்ணிவிட முடியுமா கெடிகார முட்களைப் போல சுற்றி சுழலும் இவர்களின் பணி வீட்டை தாண்டியும் நீள்கிறது எத்தனை இன்னல்களானாலும் இன்முகத்துடன் எதிர்கொள்ளும் நம் இல்லத்தரசிகளின் பெருமைகளையும் நமக்கான கடமைகளையும் அலசுவோம் குடும்பத்தில் பெண்களின் நிர்வாகத்தில் அவர்களுடைய பங்கை பற்றி பேசுறோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ இடிக்குது எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் அங்க பாருங்க ஒரு பெண் உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது கையில் அறிவால் விவசாயமாகட்டும் கூலி தொழிலாளி ஆகட்டும் நீதித்துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் அல்லது விஞ்ஞானம் அறிவியல் எந்த துறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பிரச்சனை பிரச்சனை பெண்களுக்கு நிறையவே இருக்கின்றது அவர்கள் என்ன சாதித்தாலும் சரி அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது குடும்ப தலைவி என்றால் குடும்பத்துக்கு மட்டும் தலைவி அல்ல அவங்கள் உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே இவங்க ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்துபவர்களாகவே இந்த காலத்து பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த காலத்து பெண்கள் என்று சொல்வதை விட எக்காலத்திலும் பெண்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமாக பெண்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அது பொருளாதார நிலைமையிலும் ஒரு படிப்பறிவிலும் முன்னேற்றம் கண்டிருக்கின்றார்களே தவிர அடிப்படையில் இன்னும் அதே நிலைமை தான் இருக்கின்றார்கள் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இங்கே புது பதிவு செய்தே ஆக வேண்டும் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பாட்டு இருந்தாலும் சரி இல்ல நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு என்னுடைய தமிழண்டத்தில் கேட்டாலும் கூட ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே என்ற ஒரு பாடல் இருக்கிறது என்ன அதோட செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வாகிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறதுங்கிறத வந்து இன்னைக்கு எத்தனை நிர்வாக பொறுப்புகளுக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அது வேற ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதை சாமர்த்தியமாக செய்கிறோமா இல்லையாங்கிறதுல தான் அந்த குடும்பத்தோட வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது இப்போ ஒரு ஒரு குழம்பு நல்லா இருந்தால் இல்லாட்டி உங்கள் ஷர்ட் டைம் பண்ணி வச்சிருந்தா இல்லாட்டி பெட்டு சரியாக இருந்தால் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் ஆனால் உப்பு கம்மியாக இருந்தால் உடனே உப்பு கம்மியாக இருக்க மாட்டோம் குற்ற கண்டுக்கிறோம் ஸோ அதனால் ஐ திங்க் வி

ஒரு பெண் வந்து பாருங்க பிறந்த வீட்டில் வளரும் போது ரொம்ப சுதந்திரமாக வளருவா அவளுக்கு எந்த பொறுப்புமே இருக்காது அங்கே கொடுக்கவும் மாட்டாங்க ஆனா ஒரு குடும்பம் தாலி கட்டி குடும்பத்துக்குள்ள அவ அடியெடுத்து வைக்கும் போதே அந்த ஒரு நிமிஷத்துல அவளுக்கு எங்கேருந்து அந்த பொறுப்பு வருமோ எந்த பொறுமை வருமோ நமக்கே தெரியாது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இறைவன் படைத்தது இதைதான் கண்ணதாசன் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அருமையான வரிகள்ல ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சித்தரிச்சாருங்க பெண்ணாக பிறந்தவர்க்கு பிறப்பு ஒரு தூக்கம் இறப்பு மறு தூக்கம் இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை என் அருமை கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு காலமீது கால மீது கண்ணுரங்கு மகளே காலமீதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே தூக்கம் இல்லை மகளே நான் குடும்ப சூழ்நிலைக்காக நான் பாடுவதற்காக வெளியில வந்தேன் அப்பா எங்க அம்மாவை போட்டு அடிப்பார் நான் வந்துருவேன் ஆனா எங்க அம்மாவை போட்டு அடிப்பார் எதற்கு இந்த வார்த்தைகளை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா நான் போராடி போராடி அந்த நாள்லேருந்து இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது வீட்லேயும் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்களை படிக்க வச்சு குடும்பத்தில் எல்லாம் பண்ணி இன்றைக்கும் அந்த குடும்பத்தோட நான் இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் நான் இந்த இந்த துறையில இருக்கேன்னு என்னை நிறைய பேர் ஒதுக்கிய வச்சுட்டாங்க பாடுறது என்னங்க ஐயோ நீங்க வேற ஆண்களுக்கு நடுவில் பாடுறேன்னு முந்தி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்தது ஆம்பளைங்களுக்கு நடுவில் பாடுற ஆம்பளை ஏன் கேக்குறீங்க அதெல்லாம் சந்திச்சவன் நான் இருந்தாலும் நான் இன்ன வரைக்கும் நான் என்னுடைய கரியரை நான் இன்னைக்கு கூட என்னுடைய கரியரை நான் பதிக்கணும்னு நினைக்கிறேன்னே தவிர அதை பத்தி சோர்வே அடையில ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்றேன் நீங்க உங்க திறமைகளை அவங்க வெளியில கொண்டு வாங்க கொண்டு வரணும் அவங்க தான் கொண்டு வர யாரும் வந்து நம்மளை வந்து தட்டி விட மாட்டாங்க மேடம் நான் ஒண்ணு சொல்கிறேன் நமக்கு வேண்டியதை நாமே எடுத்துக்கணும் எனக்காக நீ எழலாம் இயற்கையில் நடக்கும் உனக்காக உணவு உண்மை எப்படி நடக்கும் இது கண்ணதாசனுடைய வரிகள் இதுதான் பெண்களோட அருமை இதுதான் பெண்களோட பவர் பெண் சும்மா இருக்கிறாள் என்று சொல்வது தவறு எட்டு மணிக்கு அவர்களை வேலைக்கு அனுப்பணும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும் மாமன் மாமியார் உற்றார் உறவினார் அனைவருக்கும் உணவு தயார் பண்ணணும் அவங்களுக்கு வேண்டிய பணிவடைகள் செய்யணும் அவளுக்கு தூக்கம் எங்கு இருக்கின்றது சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தன் போடுற கோட்டில் சட்டையில கூட பட்டன் கூட போட முடியாதான் அந்த அந்த மனைவி வந்து தான் அந்த பட்டனை மாட்டி விடணுமா ஏன் அவங்களுக்கு அவங்களை ஆ இவங்க தான் மாட்டி விடணுமா சரி காப்பி போட்டு வச்சுருக்கு போய் எடுத்துக்கங்க நான் வேற வேலையா இருக்கு அப்படின்னா ஏன் காப்பி கொண்டு வந்து உனக்கு தர முடியாதா அப்படின்னு சொல்றது அப்ப காப்பியை கூட கொண்டு போய் கையில் கொடுத்தா தான் குடிப்பாங்க அது யாரோட தப்பு தெரியுமா இருக்காங்க அவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் அவங்க அம்மா ஊட்டி விட்டுருக்காங்க அப்போனா அவங்க போட்டுட்டு என்ன பாடுபடணும் அதான் சொல்கிறேன் நீங்கள் வளர்க்குற பசங்க தான் முக்கியம் நீங்கள் அவங்க எல்லா தாய்களும் சொல்கிற பையனாக போனால் சரி பொண்ணாக பொருந்தால் சரி ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் ஓவராக பாசம் காட்டி ஓவராக கெடுத்துட்டிங்கன்னா அவங்க பொண்ணாட்டி தான் இன்னொரு பெண் தான் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிப்பாங்க உங்கள் சொல்லுங்க பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்காதீங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணவம் அகம்பம் ஆதி அதிகமாக இருக்குது அடக்கம் ஒடுக்கம் பொறுமை நிதானம் யோசனை எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் இதுக்குண்டான இடம் அது கொடுத்துட்டோம்னா அந்த பெண் ஆடாத ஆட்டம் ஆடுறான் அதையும் பார்த்தாச்சு குடும்பம் வந்து ஒரு அஞ்சு பிள்ளைங்களோ ஆறு பிள்ளைங்களோ இருந்தால் கூட அந்த தாய் தந்தை இல்லாமல் அந்த ஆறு பிள்ளைங்களும் அந்த அம்மா ஒரு ஒழுக்கம் மெயின் ஒழுக்கம் கொண்டு வந்துடுவார் அதே அந்த தாய் இல்லாமல் அந்த ஐந்து பிள்ளைங்களோ ரெண்டு பிள்ளைங்களோ மூணு பிள்ளைங்களோ இருந்தால் அந்த ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையே அவனால் அந்த கட்டுப்படுத்த முடியாது ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா காம்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு முள் வந்து ஸ்டடியாக இருக்கும் இன்னொரு முல்லை பிரிஞ்சு போய் சுற்றி வரும் இந்த மனைவியானவள் அந்த நடுவில் இருக்க முள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் சுற்றி வர பாதை வந்து மிக சரியாக இருக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட என்னாகும் அந்த வட்டம் வந்து முழுமை பெறாது சம்மர் வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலே அந்த கணவனுக்கு எதாவது எங்கெங்க இருக்குன்னு தெரியாது ஒரு ஃபேஸ் இருக்குது எப்படின்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு போடணும் என் பொண்ணாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கற்றுவாங்க ஆனால் அதே கட் பண்ணால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஐயோ போயிட்டாங்களே ஒன்றுமே வீட்டில் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் யா ஐயோ நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்தியான டைமில் எவ்வளோ கலைப்பாக இருந்தாலும் என்னோடய ஒய்ஃப் தூக்கி வண்டியில் வச்சு ஒரு ரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிடறேன் ஏன்னா இந்த வெளி உலகம் கொஞ்சம் நேரமாக அதை அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது ஆண்கள் சார்பாக எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைன்னா நாள் லீவ் வருதோ கண்டிப்பாக உங்களோட ஹா இல்லத்தரசின்னு சொல்லக்கூடிய உங்கள் மனைவியை உங்கள் வண்டி பின்னாடி வச்சு இந்த உலகத்தை உங்கள் கண்ணால் காட்டுங்க நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கடவுளாக இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு தொழிலாளர் நல்ல சட்டம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு கிடையாது அவங்களுக்கு இதுதான் வேலை நேரம் தொடங்குகிற நேரம் கிடையாது முடிகிற நேரம் கிடையாது அவங்களுக்கு வந்து உழைப்பிற்கு ஊதியம் கிடையாது நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு எதுவும் நிதி ஆதாரம் கிடையாது அவங்களுக்குன்னு பாஸ் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ஏகப்பட்ட பாஸஸ் அவங்களோட ஃபேமிலியில் குழந்த ஒரு பாஸ் ஹஸ்பண்ட் ஒரு பாஸ்ஸு மாமியார் ஒரு பாஸ் நிறைய பேர் இன்டைரெக்டாக பாஸாக தான் இருப்பாங்க இப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அடியில் வேர் மாதிரி மரம் தெரியும் வேர் தெரியாது ஆனால் அந்த மரம் அவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே வேறு தான் மற்ற வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை க கமிட்மெண்ட் கிடையாது அங்கே கிச்சனில் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே அவங்க அதிகம் வேலை செய்கிறதில்ல ஒரு நாளில் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே கிச்சன் வேலை செய்யக்கூடாதுங்கிறத ரூலாகவே மற்ற நாடுகளில் வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் அவங்க செய்கிறாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத ஆண்கள் சார்பாக நம்ம எல்லாரும் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு நன்றி உணர்ச்சியை நம்ம கைத்தட்டல் மூலமாக இப்போ சொல்லுவோம் நன்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசுவோம் வெல்கம் பேக் டு நேர்ந்தால் உங்கள் ஒய்ஃபை பார்த்து தேங்க்யூ சொல்லியிருக்கீங்கன்னு நம்புகிறோம் இந்த செக்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரட்ஷனே தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அங்கே பேசுனாலே எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபெமினிஸ்ட் கூட சொல்லலாம் நிறைய விஷயத்துக்காக பேசியிருக்காங்க நிறைய விஷயத்துக்காக பெண்களுக்காக பேசியிருக்காங்க சோ நான் சொல்றதை விட அவங்கக்கிட்ட பார்த்து பேசலாம் லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஷாலினி அண்ட் இன்னைக்கு டாபிக் நீங்க கேட்டிருப்பீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் அண்ட் உங்க பாயிண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மைண்ட்ல என்னெல்லாம் நடக்குது

அப்புறம் அந்த பேபி செட்டருக்கு ஒரு சேலரி கொடுப்பேன் குக்கு ஒரு சேலரி கொடுப்பேன் செக்ரட்டரிக்கு ஒரு சாலரி கொடுப்பேன் லாண்ட்ரி பண்ணுறவங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பேன் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற ஒரு ஒரு ஜாபையும் நம்ம பிரித்து அவுட் சோர்ஸ் பண்ணோம்னா ஒன்றத்துக்கு எவ்வளோ சேலரி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பளம் அவங்களுக்கு வந்துடும் கரெக்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா மதிப்புள்ள ஒரு வேலையை தான் நம்ம செய்கிறோன்றது அந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியாததுனால அவங்க வந்து நம்ம ஏதோ செய்கிறோம் அதுக்கு என்ன ஒர்க் அப்படின்ற மாதிரி அவங்க செல்ஃப் ஒர்க் இல்லாமல் தான் இருக்கிறாங்க அந்த செல்ஃப் பார்த்து இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி பவர் வர வைக்கிறது ஒன்று வந்து நம்ம அழுது இல்லை சண்டை போட்டு இல்லை ஒரு பெரிய டிபேட் நடத்தி வாக்குவாதம் பண்ணி எப்படியாவது நம்ம கணவனோட குழந்தைங்களோட கவனத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருக்காங்க அப்போ கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் என்னென்னு பார்த்தா அந்த அன்பும் அழுகையும் மட்டும்தான் அவங்க இல்லை நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்றதான் அவங்க ஆயுதமாக இருக்கே தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு நிராயுத பணியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க பிளே பண்ணுற ரோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் யூஸ்வலி ஒரு ஹோம் மேக்கர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் பேரண்ட் இப்போ ஹோம் மேக்கர் வந்து அப்பாவாக இருக்காரு அப்பா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு ஹோம் மேக்கர் ஹஸ்பண்டாக இருக்காருன்னா அவர் இருந்து குழந்தைங்களை பார்த்துப்பார் அப்படியும் காலம் மாறிடுச்சு இப்படி அந்த மாதிரியும் ஒர்க் அட் ஹோம் அப்பாக்கள் இருக்கிறாங்க அவங்க மதர்ஸ் வந்து தே கோ டு ஒர்க் அப்பா வீட்டில் வேலை செய்துட்டு குழந்தைய பார்த்துட்டு இருக்க அப்பாக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த தலைமுறையில் அப்படி இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு கூட என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்க செய்கிற வேலைக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க இங்கே சும்மா தான் நீங்கள் அதை செய்யக்கூடாதா அதை செய்து கூடாதான்னு கேட்குறது ரொம்ப காமனாக இருக்குது இப்போ ஸ்டேட் ஹோம் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதர் பார்ட்டி வந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் வீட்டை இன்றைக்கி ஒரு நாள் டே டேக்கே பிரேக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிக்கலான விஷயத்தை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ரொம்ப பெரிய மேனேஜ்மெண்ட் ஜாப் அதுன்றது வீட்டில் இருந்து பார்த்தா தான் அது தெரியுன்றதுனால த ஃபஸ்ட் திங் ஐ நோட்டீஸ் அதுக்கு வேல்யூவே இல்லை இட்ஸ் அண்டர் வேல்யூட் எப்படி நம்ம கல்ச்சர் வேலை செய்யணும்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜாபோ அதுக்கு வேல்யூவே இல்லாமல் பண்ணிடுவாங்க இப்போ ஃபார்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜாப்னா அதுக்கு பொங்கல் இன்றைக்கு மட்டும்தான் அதை கொண்டாடுவாங்க மற்ற நாள்லாம் உழவருக்கு பெரிய மரியாதை இருக்காது அவங்க தான் அந்த கேஸ்ட் படி நிலையில் கீழே வச்சுருப்பாங்க மாதிரி விமனும் அந்த கீழே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா உமன் தான் ரொம்ப இன்டிஸ்பென்சிபிள் இப்போ நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க பெண் வந்து புதுமை பெண் அதெல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலி புதுமை பெண்ணுன்றது ஒரு ஃபார்ஸ் ரொம்ப பழமை பெண் இருக்காங்களே ஆதி காலத்தில் அந்த லூசின்னு ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சாங்க அந்த லூசி தான் முதல் முதல் எழுந்து நடந்த ஒரு மனித ஆதி மனுஷ பெண் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா முதல் முதல்ல ஒரு லேடி இருந்தாங்களே அந்த ஏர்லி ஹியூமன் பீயிங்கோட வம்சாவழியினர் தான் நம்ம எல்லாருமே நமக்கு இருக்கிற அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து அந்த ஏர்லி அந்த லூசியோட ஜீன்ஸ் தான் நமக்கு இருக்குன்றதை இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த ஆதி மனுஷன் எப்படி இருந்தால் வந்து ஒரு பேக்கா ஒரு தத்தியா வீட்டில் சமையல் பண்ணிட்டு சும்மா இருந்த பெண்ணா அப்படின்னு பார்த்தா கிடையாது வீட்டில் சமையலும் பண்ணி வேட்டைக்கும் போய் குடும்பத்தையும் நடத்தி எல்லாருக்கும் முன் நின்று தலைமை பண்பெல்லாம் இருந்த லேடி தான் அந்த லூசி மாதிரி நம்ம வம்சாவழியில் அந்த மூதாயத்தை பாட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு பெண் அந்த பெண்ணை தான் எப்படி நம்ம ஓனாயை திரும்ப திரும்ப டொமஸ்டிகேட் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆகி மடியில் வச்சுக்கிறோமோ உனக்கு ஒன்றும் தெரியாது நான் கறி போட்டால் சாப்பிட்டு சும்மா தூங்குன்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அந்த ரொம்ப வீரமான அந்த மூதாதைய பெண்ணோட வம்சாவழியின பெண்ணை தான் இவங்க திரும்ப திரும்ப உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு அறிவே இல்லை உனக்கு மூளையே இல்லை நீ சும்மா சமைக்க தான் லாய்க்கி அப்படின்னு சொல்லி 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 அவங்கள மட்டன் தட்டி மட்டன் தட்டி அவங்களே உண்மையில நமக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் உமன் வந்து இன்னும் அதிகமாக டபுள் லோடு தான் எடுத்து கஷ்டப்படுறாங்க இட் இஸ் அபவுட் ஃபீமேல் மேல் பாலிடிக்ஸ்

அப்போ நேச்சரில் மேலே ஏன் உருவாக்கப்படணும் மேல் உருவாடுறதுக்கு அவசியம் என்ன வந்ததுன்னு பார்த்தா இந்த ஃபீமேலையும் ஃபீமேல் போட்ட குட்டி குட்டியும் பாதுகாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிற மஸ்குலராக இருக்கிற ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது அதனால் இயற்கை வந்து மேலே உருவாக்குச்சு இப்படி இயற்கை பண்ணதெல்லாம் இப்படி இருக்குது அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆம்பளைன்னு ஒன்று உருவாக்கி அந்த ஆம்பளைக்கு மசிலெல்லாம் கொடுத்து இவ்வளோ தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இவளுக்கு பிறந்த குழந்தைங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு அந்த சோஷியல் பயாலாஜிக்கல் ரோலெலாம் மேலுக்கு இருக்குதுன்னு மேலுக்கு தெரியாது அவர் என்ன நினைச்சிருக்கா நம்ம தான் பாஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கே நமக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான் இவன் பிறந்திருக்கிறான்னு அவங்க நினச்சிடுறாங்க ஸோ இந்த டிஸ்கனெக்ட் இருக்குதுல பயாலஜி வேற விஷயம் நேச்சரில் இருக்கிறது வேற விஷயம் ஆனால் சோஷியலாக நமக்கு நம்ம பார்க்குற விஷயம் வேறையா இருக்குன்றதா நம்ம அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து இது ஆணும் செய்யணும் பெண்ணும் செய்யணும் எல்லாமே குரூப் ஜாப் இது நம்ம டீம் ஒர்க்கில் பண்ணுறோம் இந்த பார்ட் ஆஃப் த ஜாபை நீ செய் இந்த பார்ட் ஆஃப் த ஜாபை நான் செய்கிறேன் ஆயக்கலைகள் நாலு எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் பையன் அழகாக சமைப்பான் அழகாக வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுப்பான் அவரும் அழகாக பண்ணி வச்சிருவான் ஆர்கனைஸ் பண்ணுவான் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வாட் எவர் வி சேஸ் ஃபெமினைன் சோஷியலாக இது ஃபிமேல் ரோல் நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அது ரொம்ப ஈஸியாக ஆண் குழந்தைகள் கற்றுப்பாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்க ஆண் குழந்தைகள் எல்லா வேலையும் அவங்களும் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறஞ்சி போயிடுச்சா அவங்க வைக்ரோசோம் காணா போயிடுச்சா அப்படிலாம் கிடையாது அவங்க வைக்ரோமோசம் இருக்குது அவங்க ஜெனெட்டிக்லி மேல் அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் இருக்குது அவங்க எண்டோகிரனாலஜிக்கலி மேல் அந்த ட்ரைனிங் இஸ் இது வந்து ஜென்ரல் நியூட்ரல் ஜாப் எல்லாரும் செய்ய வேண்டிய ஜாப் மனுஷனா பிறந்தா இந்த வேலை எல்லாரும் செய்யணும்ன்ற அந்த ட்ரைனிங் கிடைக்கும் போது இது நம்ம நாட்டுல வந்து ஒரு தட்டுக்கள் வந்து அவங்க கீழ்த்தணும் பாக்குறாங்க அவங்க சாப்பிட்டு தட்டே வந்து க்ளீன் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அதுல பெரிய ஜோக் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உமன் தான் ரொம்ப டிபெண்ட் மேன் இண்டிபெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலி மேன் தான் ரொம்ப டிபெண்ட் அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு பெண் இல்லைன்னா அடுத்த நாள் அவர் நிர்கதியா நிப்பா பாருங்க நிராயுத பாணியா ஒண்ணும் செய்ய முடியாம அப்படி தாடி வளர்த்து உட்காந்துட்டு வந்து ஆண் தான் ஸோ ஆண் வந்து நம்ம பயிற்றுவிக்கிறோம் அவனை வந்து ஒரு எந்த விதமான திறமையும் இல்லை ஒரு தத்தியாக நம்ம வளர்க்குறோன்றது நம்ம ஆடுக்கு செய்கிற துரோகம் அவன் எங்கே போனாலும் நீ புழைச்சிக்கோ நீ அமேசான் காட்டுக்கு போனால் கூட நீ புழைச்சிக்கணும் ராஜான்னு நம்ம சொல்லி வளர்த்தா தான் ஆண் ஜெயிப்பான் நீ பத்திரமா நான் அவனுக்கு சமைத்து தரேன் அவன் செய்து தரேன்னு சொல்கிறது வந்து அந்த பெண் எதை நிர்ணயிக்க எதை வலியுறுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த வீடு என் டெரிட்டரி நான் எல்லாம் செய்கிறேன் நீ இதை நான் உனக்கு செய்கிறதுனால அவனு சாப்பாடு போடுறதுல அவனை அவன் அன்பு செலுத்துறேன்ல ஆனால் தயவுசே நீ என்னை பிற்காலத்தில் கவனிச்சுக்கோன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தை பெண்கள் அன்கான்சியஸா தான் செய்கிறாங்க இது எப்ப பிரச்சனை ஆகுதுன்னா இவங்க மாமியார் ஆகும் பொழுது அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வரும்போது என் செய்கிறாளா என் டம்ளர்ல அவள் காஃபி குடிச்சிட்டாலா ஏன் பாத்ரூம்ல அவ போய் உட்காந்துட்டா இந்த லெவல்ல அந்த பெண்ணோட அந்த மாமியார் போட்டி போடுறத நம்ம பார்ப்போம் நினைக்கிறேன் ஏன் பெண்கள் வந்து முதல்ல தியாகியா இருப்பாங்க அதுக்கப்புறம் ராட்சசியா மாறிடுவாங்க ஏன் தியாகி ராட்சசியா மாறுறாங்கன்னு பார்த்தா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நான் இதெல்லாம் பண்றது வந்து எல்லாரும் பேச்சை கேட்கணுன்றதுக்காக இப்போ ஏன் பேச்சு கேட்காம ஏதோ புதுசாக வந்த பொண்ணு பேச்சு கேட்குறீங்க அப்போ எனக்கு துரோகம் பட்டிங்களா நீங்கள்னு சொல்லிட்டு இவங்க ஆயுதத்தெல்லாம் பார்த்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ முதல்ல எடுத்தோன்னு நீங்கள் தயே தியாகம் பண்ணாதீங்க எல்லாரும் ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி எல்லாம் சமம் தான் சமம்ன்றதுதான் ஒரிஜினல் சமம்ன்றது தான் சயின்டிஃபிக் இதில் ஒன்றும் புதுசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது சயின்ஸில் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது பெண் தான் ஆதிசக்தின்னு மதத்தில் கூட இருக்குது அந்த பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க இப்போ பெண் அடிமை ஆகிட்ட உலகம் எப்படி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாலிபானில் பெண்கள் அப்படியே ஃபுல் முக்காடு போட்டுகிட்டு அடிமையாக தான் இருக்கணும் அவங்க படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது டாக்டர் முடியாது நான் நாஸ் ஆகும் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அந்த நாட்டுக்கு விசா வாங்குவீங்களா இல்லை நீங்கள் ஸ்வீடனுக்கு விசா வாங்குவீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீடனுக்கு தான் மிக்ரேட்டாக பார்ப்பீங்க லாஸ்ட் ஏரியாக்கு தான் போயாராவது தாலிப்பானுங்க விசா வாங்குவாங்க வாங்கவே மாட்டாங்க அப்போ நீங்கள் வாழ விரும்புகிற நாடு எப்படி இருக்குதுன்னா பெண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பெண் முக்கியமானவளை அவளை நல்லா கவனிச்சா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு ஒரு அவேர்னஸ் இருக்கிற நாட்டுக்கு தான் நம்ம போக விரும்புகிறோம்னா அந்த நாட்டில் இருக்க விதிகளை நம்மளும் அமல்படுத்தணும்ல அந்த நாட்டில் போய் நீங்கள் பொம்பளைங்களா வீட்டில் தாங்க இருக்கணும் பொம்பளைங்களாம் தொடக்கட்ட தாங்க வச்சுருக்கணும்னு சொன்னால் எங்கே இந்தியா வந்து நீ காட்டானா இருக்கிற பொழுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்மளும் அந்த அந்த காட்டா காட்டுத்தனமான இந்த தேவையில்லாத இந்த பழைய புராதான இந்த பெண் அடிமைத்தனமான அன்சைன்டிஃபிக்கான இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நியாயமான ஒரு விஷயம் இருக்கும்ல அதுக்கு தான் நம்ம வர ட்ரை பண்ணணும் மேம் ஒன் லாஸ்ட் கொஷின் மீ இப்போது கண்டிப்பாக நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வாட் லைக் டு சே அதாவது நம்ம அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்க மற்ற மெம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அது குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியமான அமைப்பு குடும்பத்துலேருந்தான் நம்ம பேசிக்காக ரூல்ஸு கற்றுக்கிறோம் எப்படி வாழணும் எப்படி ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும் எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கணும் எப்படி ஃப்யூச்சரை நிர்ணயிக்கணும் தன்னோடய ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறோன்றதுனால குடும்பம்ன்றது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அந்த வீட்டு தலைவி தான் அதில் வேணால் அந்த மற்ற அந்த வேலைகளை அந்த பெண்ணால் செய்ய முடியாத வேலைகளை செய்கிறதுக்கு தான் அந்த ஆண்கள் இயற்கை அதுக்கு தான் ஆண்களை பனிணாமித்து இருக்குது அது அந்த வேலைகள் தான் ஆண் செய்யணுமே தவிர நான் எந்த வேலையும் செய்யாமல் நான் பாட்டுக்கு போயிட்டா இருப்பேன்னு சொல்கிறது ஆண் அதிகம் இல்லை அது ஏமாற்று வேலை அது அநியாயம் தெரிஞ்சே செய்கிற அநியாயம் அந்த ஆணுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நம்ம வெறுமனே வெட்டியாக தீவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுறாலே நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு எனக்கு தோணுது முடியிருந்தாலும் அது பொம்பளை வேலை அதனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலி அது ஒரு சாக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் அது தப்புன்னு ஸோ தயவுசெய்து அந்த சோம்பேறி தினத்தை விட்டு கொஞ்சம் அந்த சீட்டை விட்டு ஏந்திரிங்க அந்த சீட்டோட ஒட்டி இருக்காது ஜஸ்ட் கெட் த சீட் அண்ட் கோன் ஹெல்ப் தட் லேடி ஹவுஸ் ஒன்று ரெண்டாவது டீச்சர் சில்ட்ரன் மதர் இஸ் இம்பார்ட்டன்ட் சில்ட்ரனுக்கு ஏற்கனவே தெரியும் பயாலாஜிக்கலி சில்ட்ரனுக்கு அம்மாவோட தான் பாண்டிங் ஜாஸ்தி இருக்கும் பட் அம்மாவை வேலை வாங்குறது வந்து ஒரு இயல்பான விஷயம் நேச்சுரலான விஷயம் இயற்கையே பெண்ணை அப்படிதான் படைச்சிருக்குன்னு அந்த சால்ஜாப்பலும் சொல்லக்கூடாது எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அதுதான் நல்ல குடும்பம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்துருச்சுனாவே பெண்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க அந்த ஃப்ரீடம் பெண்கள் கிடைக்கும் இது நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறதா இருந்தாலும் பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கிறத நீங்கள் தயவு செய்து கொண்டாடாதீங்க எஸ் நான் எவ்வளோ ஸ்திரி தெரியுமா குடும்பஸ்திரி தெருமானு நீங்கள் சொல்கிறது நான் இவ்வளோ பெரிய அடிமை தெரியுமா இவ்வளோ பெரிய அடிமையாக தெரியுமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் குடும்ப வேலையை ஒழுங்காக சேர்த்திங்கன்னா ஒரு குட் மேனேஜர் வந்து வேலையை நல்லா வாங்குவாங்க நீங்கள் வேலையை டெலிகேட் பண்ணுங்கள் இது குழந்தைங்களோட வேலை இது ஹஸ்பண்டோட வேலை இது மாமியாரோட வேலை இது பக்கத்து வீட்டுக்காரோட வேலை இது வேலைக்காரியோட வேலை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதை டெலிகேட் பண்ணி ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுமே தவிர அப்படியே உயிரை கொடுத்து நான் வேலை செய்தேன் பாருங்க எவ்வளோ நல்லவே நிரூபிக்க ட்ரை பண்ணுறது பெண்களோட மிகப்பெரிய ஆக்சுவலி அவங்களோட பலகீனமே அதுதான் பெண் பிறந்த உடனே ஐயோ பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு அவங்க வருத்தப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த குழந்தை மேலே ஹேட்ரட் கிடையாது அந்த குழந்த மேல் டூ மச் லவ் ஐயோ நீ கஷ்டப்பட போறியே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க ஏன் கஷ்டப்படணும் ஏன் கஷ்டப்படும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த குழந்தைக்கு நில நிறைய செலவாகுமே நகை போடணுமே இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க நல்லா வச்சுருப்பானா இந்த குழந்தை ஒரு ஹெல்ப்லெஸ் விக்டி இவளுக்கு லைஃப் டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான பவரும் கண்ட்ரோலும் அவள் கையில் இல்லையே எவ்வளோ கஷ்டப்படுவான்னு அந்த வயதான பாட்டிகள் அப்படி நினைக்கிறாங்க பட் இப்போ காலம் எப்படி மாறி இருக்குன்னா கண்ட்ரோல் வந்து ஒரிஜினல் எப்படி இருந்ததோ நேச்சர் எப்படி இருந்ததோ கண்ட்ரோல் வந்து உமன் கையில் தான் இருந்தது அந்த நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு இப்போ தான் நம்ம வரோம் அந்த தாய்வழி சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து இப்போ வர ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்ம செய்துக்க வேண்டிய பெண்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான மாற்றம் என்னன்னா முதல்ல பெண் குழந்தைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் தான் மாப்பிள்ள சூஸ் பண்ணுவேன் நான் இத்தனை பவுன் நகை போடுவேன் சொல்றதே மறுபடியும் அந்த பெண்கள் கையில விலங்கு போடுறதுதான் அர்த்தம் எதுக்கு நீங்க டவுரி கொடுக்க கூடாது நகை போடுவேன்னு சொல்லக்கூடாது பெண் குழந்தைக்கு நான் சீர் போடுறேன் இத்தனை சவரன் போடுவேன் சொல்றதே தப்பு ஏன்னா இதோட ஹிஸ்டரி நமக்கு தெரியணும் பெண் குழந்தைக்கு அந்த காலத்து சொத்துரிமை கிடையாது படிப்பு உரிமை கிடையாது தன் வருமானத்தை தானா வச்சுக்கக்கூடிய உரிமை கிடையாது அந்த பெண்ணுக்கு ஒரு சேஃப்டிக்காக கொஞ்சம் நகை கொடுப்பாங்க இப்போதான் சொத்து உரிமை வந்துருச்சு இல்லை நீங்கள் என்னமோ நகை சொத்து வச்சிருந்தாலும் ஆண் குழந்தைக்கு மட்டும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை பெண் குழந்தைக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஹாஃப் த ஷேர்னால் அப்போ கூடுதலில் எதுக்கு நகை போடணும் நகை போட வேண்டிய அவசியம் இல்லையே எந்த பொண்ணு வேலைக்கு போவாள் அவள் படிச்சிருக்கா அவள் சம்பாரிச்சுப்பா இந்த நகை போடுறது ஆண்களும் ஒரு காலத்தில் நகை போட்டுட்டு தானே இருந்தாங்க இப்போ ஏன் ஆண்கள் நகை போடலையே கவச குண்டலத்தெல்லாம் கர்ணன் கழட்டி வச்சானா வேலைக்கு போகும்போது அதெல்லாம் போட்டு தெரிய முடியாது அது பாட்டு வந்து மாட்டிக்கும் தேவையில்லாமல் அவங்க எப்படி ஆண்கள் முடி வெட்டினாங்களோ அது மாதிரி ஆண்கள் நகை போடுறதில்லை பை த சேம் டெஃபினிஷன் பை த சேம் எவல்யூஷன் பெண்களும் நகை போடுறதை அவசியமாக குறைக்கணும் அடுத்தடுத்த அடுத்த தலைமுறையில் குறைச்சது நிறுத்தணும் அப்போ தான் பெண்களுக்கு நிஜமான சுதந்திரம் வரும் அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியாததனால் நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறேன் என்ற பேரில் திரும்ப திரும்ப பெண்களை அடிமைப்படுத்துவோம் எஸ் தேங்க் யூ ஸோ மச் மேம் ப்ளீஸ் ஜாயின்ஸ் அதிகா தேங்க் யூ ஸோ மச் மேம் இப்போ கம்மியான ஷோ ஐ திங்க் பல விஷயங்கள் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ ஐ ஹோப் இப்போயாவது வந்து நம்ம மக்களுக்கு போய் சேருது தட் வந்து பெண்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்கள் படிச்சாங்க ஸோ தயவுசெஞ்சு மதிங்க யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோலாம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு புக்கையோ இல்லை ஷால் தருவாங்க நாங்கள் இந்த ஷோ மூலிமா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிருக்கேன்னா வந்து உங்கள் பேரில் ஒரு அனாதாஷத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் எல்லோரும் மூலிமா என்கரேஜ் யூ டு ப்ளீஸ் இந்த ஷாலு பூ கொடுக்குறது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க வெல்கம் பேக் உனேரிந்தார் இந்த செக்மெண்ட் யார் வரப்போகிறாங்க ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் இதுக்கெலாம் மேலே ஒரு பெண் லெட்ஸ் வெல்கம் தீபலக்ஷ்மி வெல்கம் டு ஷோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பல விஷயங்கள் பேசுது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்க வியூ போய் சொல்லுங்கள் எல்லாருமே நிறைய பெண்மணிகள் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது மங்கையராய் பிரத்திற்கே மாதவம் செய்திட வேண்டும எல் எவ்ரிபடி க்ளோரிஃபை பண்ணுறோம் இப்போ இந்த ஷோவே அதுதான் ஹவுஸ் ஒர்க் ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பெருமையாக பேசுகிறோம் இல்லையா எனக்கு ரெண்டு மகள்கள் உண்டுங்க பத்து வயசு எட்டு வயசு அவங்களாக இருக்கட்டும் இப்போ இந்த வயசில் இருக்கிற எல்லா பெண்களாகட்டும் நீங்கள் இதெல்லாம் போய் சொல்லி பார்த்துட்டு பிற்காலத்தில் என்னவா வரணும்னு கேட்டால் ஒரு குழந்தைய காமிங்களே நான் வந்து ஒரு இல்ல தரசியா வீட்டை பார்த்துக்கிட்டு பெருமையா பெண்ணின் பெருமையை போட்டுற மாதிரி நான் சமைச்சிட்டு குடும்பம் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு குழந்தைய காட்டுங்க எனக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சமூகம் இருக்கா ஸோ அப்படி இல்லை அதுலேயே தெரியுது வந்து ஒரு நான் அதனால தான் யோசிக்கிறேன் பெசாம படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லாயினி நல்ல தங்காள் இந்த கதைகளெல்லாம் சொல்லி ஒரு ஊரே சமூகமே போற்றக்கூடிய மாதிரி பெண்களை வளர்த்துடலாமே எதுக்கு இந்த பிரச்சனை பொண்ணுங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க பிசாவும் அப்படியே போயிடலாம் இல்லையா பி போலத்துக்கு போயிடலாம் இல்ல நடுவுல இந்த பெண்கள் எல்லாம் படிச்சு வேலைக்கு போய் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே பிரச்சனை எத்தனை பேர் இது ஓகேன்னு சொல்றீங்க இப்போ பெண்கள் வந்து வீட்டு வேலை வீட்டு வேலை வந்து என்னதான் இருந்தாலும் பெண்கள் செஞ்சாதான் நல்லா இருக்கும் நறுவிசா செஞ்சா நல்லா இருக்கும் வெளியில வந்து எல்லாம் வந்து ஆண்கள் சமைக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து அது என்னதான் பொண்ணுக்கு ஒரு வலைக்கரம் தான் பரிமாறணும் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாரும் வலது கை பழக்கம் இருக்கு இது ஏன் யோசிச்சிருக்குமா இதுக்கு காரணம் யாருன்னா பெண் இனம்தான் இது எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியோ ரேஸோ கிடையாது அது ஏன் அப்படின்னா ஆதி காலத்துல வேட்டை சமூகம் இருந்த காலத்திலேயே பெண்கள் வந்து சும்மா கொகையில போய் உட்காந்துட்டு ஆண்கள் சமைச்சு ஆண்கள் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தாங்க இவங்க கொகையில உட்காந்து சாப்பிட்டுட்டு வளர்ந்தாங்க அப்படி கிடையாது பெண் பிறந்த குழந்தைய இடுப்பில் இடது பக்கம் ஏன்னா இடது பக்கம் தான் ஹார்ட் இங்க அணைச்சுக்கிட்டு வலது கையால் மிருகங்களை வேட்டையாடினாள் வலது கையால் மரங்களை வெட்டி சாய்த்தாள் வளம் இல்லையாங்க டாக்டர் ஷாலினி அழகா சொன்னாங்க இது சயின்ஸ் சயின்ஸ் மட்டும் இல்ல ஹிஸ்டரி சயின்ஸை வந்து நம்ம சயின்ஸ் வந்து எப்படி வந்துகிட்டே இருக்கு ஹிஸ்ட்ரியை வந்து மூடி அப்படியே மறைச்சிட முடியும் ஒரு மூவாயிரம் ஆண்டு காலமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்கறது தான் உண்மை பெண்ணின் பெருமைனெல்லாம் எழுதுனதுலாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணின் பெருமை வந்து வீடும் குடும்பமும் குழந்தையும் தான் அப்படின்னு சொல்றது தான் ஆதி கால உண்மைன்னு கிடையாது அது ஒரு ஒரு சில நூற்றாண்டுகளாக நமக்கு மண்டக்குள்ளே திணிக்கப்பட்ட உண்மைதான் ஸோ வேட்ட சமூகத்துல ஸோ ஆணும் பெண்ணும் வந்து ஆண் வந்து பலமானவன் பெண் வந்து பலவீனமானவள் அப்படிலாம் கிடையவே கிடையாது மேடம் பண்ண படங்கள் எல்லாம் பாருங்க எப்படி சோ அது மாதிரி பலமாய் பலமாய் இந்த பெண்கள் வந்து இருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அழகா சொன்னாங்க ஆணும் பெண்ணும் இறைவருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான் அப்படின்னு சோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டாலே இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் பெண் தான் இந்த பெருமையை தாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு ஒழிச்சாலே பெண்கள் வந்து அடுத்த அதை பத்தி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன் பெண்களும் ஆணுக்கு படிக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு இன்ஃபேக்ட் ராக்கெட் ஓட்டுறதுக்கு கூட பெண்கள் போயிட்டாங்க ஆனா இன்னும் வந்து ஒரு அப்பளம் சுடுறதுக்கு கிச்சனுக்குள்ள போறதுக்கு கூட அவங்க வந்து என்ன ஆன்ம குறவு அப்படின்னு பயப்படுறாங்க ஆண்கு பெண்கள் வந்து வெளியில வேலைக்கு போறதுனால அவங்களுடைய பெண்மை கிழக்குன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனா ஆண்கள் கிச்சனுக்கு போய் ஒரு டீ போட்டா அது ஒரு பெரிய அவமானம் மாதிரி இன்னும் நம்ம மீம்ஸ் பாக்குறோம் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணா சமைக்க வேண்டியிருக்குண்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண சமய அப்போ என்னது அது பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாற்ற எங்க இருந்து ஏற்படுத்துறோம் ஆண்கள் கிட்டே தான் ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து உட்காந்து குடி கூடி பேசி பிரயோஜனமே கிடையாது இத்தனை ஆண்கள் வந்திருக்கிறது தான் இந்த ஷோவுடைய முக்கியமான வெற்றியும் சரி அது அது உரிய இடத்துக்கு போய் சேரணும் இன்ஃபேக்ட் அவங்க பேசணும் பெண்கள் நடத்தணும் ஆண்கள் பெண்கள் பேசணும் ஆண்கள் கேட்கணும் கம்பெனியில் கம்பெனிஸில் ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை வந்து குறித்தன பிளானிங் டிசிஷன் இதெல்லாம் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்களுடைய வேலையாக இருக்கும் ஆக்சுவல் வேலையை செய்கிற அந்த என்ஜினியர்ஸோ அவங்களோ வந்து கொடுத்த வேலையை செய்வாங்க அவங்களுக்கு வேலைகள் என்னன்னு திட்டமிட்டு கொடுத்துருவாங்க அந்த வேலைகளை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும் என்ன வேலை செய்யணும் யார் செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எவ்வளோ வேலை செய்யணும் இதெல்லாம் திட்டமிடுற ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு தான் வந்து கம்பெனியில் மரியாதையும் சம்பளமும் அதிகம் ஆனால் வீடுகளுக்குள்ள பெண்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸாவும் இருக்காங்க பணியாளர்களாவும் இருக்காங்க நான் ஹெல்ப் பண்றேனே சண்டே போய் கிச்சன்ல போய் நின்னுட்டு சமைச்சிட்டு மீன் போடுற ஹஸ்பண்ட்ஸை வந்து எல்லாரும் பாராட்டுறோம் அது ஒண்ணுமே கிடையாது அது ஜஸ்ட் நானும் சமைக்கிறேனே அப்படின்னு சொல்றேன் ஆனா டெய் தினமும் சாமி என்ன சமைக்கணும் இது எவ்ளோ ஒரு நச்சு பிடிச்ச வேலை இதை தாண்டி பெண்களுக்கு வேற எதுவுமே இதை தாண்டி இங்க வந்திருக்கிற அத்தனை பெண்களுமே சாதனையாளர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துருக்காரு அகார்டிங் டு யூ ஃபேமிலிஸ்ல வந்து நீங்க சொல்ற நீங்க அந்த ஈக்குவாலிட்டி ஆமா அது ஆப்வியாஸ்லி இப்போ இல்ல இல்ல பட் எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அது எடுக்கும் அது பாட்டுக்கு 1000 ವರ್ಷ எடுக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருத்துலவுல பதிய ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றம் எங்க இருந்து வரணும் மாற்றம் ஆதிக்க செலுத்தற ஆண்கள் கொஞ்சம் வந்தா கூட போதும் ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு இப்ப ஹெல்ப் பண்றாங்க அப்படி ஹெல்ப்னே சொல்ல கூடாது இது வந்து முதல்ல ரெண்டு ரொம்ப திருமணம் முடிந்து என் மனைவி சொன்னால் நான் ப்ளஸ் டூ படிக்க வேண்டும் என்றால் ப்ளஸ் டூ படிக்க வைத்தேன் காலேஜ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் காலேஜ் படிச்சு படிக்க படித்து முடிச்சது அதுக்கப்புறம் சாப்ட்வேரு சாஃப்ட்வேர் முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு காம்படிஷன் நிறைய எக்ஸாம் தானே வேலையும் கிடைத்தது அந்த வேலை கிடைச்சி அதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷங்கள் அந்த வேலைக்கு போகும்போது என்னோட மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த கதிரவன் கண் விழிப்பதற்கு முன்னால் என் மனைவி கண் விழித்து விடுவாள் இரவு நேரம் லேட்டாக தான் தூங்குவா இதெல்லாம் பார்த்தேன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ வீட்டு வேலையில பங்கெடுத்தீங்க அதாவது வீட்டு எப்படின்னாக்கா என் மனைவி துணி துவைப்பால் நான் புளிஞ்சு கொடுப்பேன் என் மனைவிக்கு காய்கறி ஏன்னா நான் அங்கேயே வந்து என்ன தெரியுமா இது வந்து நீ செய்யணும் நான் செய்யணும் சந்தோஷங்கள் எங்க இருக்குது அதை தேடி கொள்கிறேன் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இல்ல உங்க மனைவி கிட்ட போய் கேளுங்க நான் வந்து செஞ்சேனாமா நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தூரம் வீட்டு வேலையை முழுக்க பகிர்ந்தேன்னு கேட்டாலே விட கிடைச்சு சந்தோஷம் அதாவது விட்டு கொடுத்தால எட்டு காய் கூட இனிக்கும் பாங்க அது மேடம் அவங்க விட்டு கொடுத்தா உங்களுக்கு எட்டு காய் இனி இல்ல ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துறோம் மேடம் சரி ஓகே அந்த ஒன்றரை வருடம் வேலைக்கு போகும்போது என் மனைவி ரொம்ப சிரமப்பட்டா அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு பேசுனேன் அம்மா நீ வேலைக்கு போகிறது வர்றது வந்து ரொம்ப சிரமப்படுற ரொம்ப கஷ்டப்படுற நான் ஒருவன் சம்பாதிக்கிறதே போதும்னு நினச்சினாக்கா வீட்டில் இருந்துக்கு இல்லை வேலைக்கு போகணும்னு நம்மளுக்கு வீட்டில் வேணுங்கிற பொருள் தேவைப்படுதுன்னு நினச்சின்னாக்கா வேலைக்கு போட்டுன்னு சொன்னேன் யோசிச்சு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் திரும்ப முடிவு எடுத்தது என்ன தெரியுமா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் வீட்டிலே இருக்கிறேன்னு சொன்னேன் உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்து இல்லைப்பா நான் அவனை படிக்க வைக்கிறேன் நீ படிச்சுக்க பத்தாவது கிளாஸ் நீ படிச்சுக்க டுவெல்த்து நான் அது பெருமை இல்லை அது அவங்களோட உரிமை அவங்களுக்கு படிக்கணும்னு தோணுது அவங்க படிக்கிறாங்க அதனால நீங்க அதை படத்துல நீங்க இப்போ வந்து அதை ஒரு பெரிய ஒரு ஆண் தனமா நான் வந்து விட்டு கொடுத்தேன்னு இல்ல நீங்க எதுவுமே விட்டு கொடுக்கல அது வந்து அவங்களோட இதுதான் சொல்றேன் இந்த மைண்ட் செட் தான் நான் சொல்றேன் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து படிக்க விட்டா ஐயோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வேலை பார்க்கப்பட்டா அது ஐயோ அதுவும் வெறிய ஒரு பெரியார் பொண்ணு அவங்க நீங்க கஷ்டப்பட்டீங்களே ஆண்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு தான் கஷ்டத்தான் இருக்கும் அதில் உடனே வந்து ஒரு பெண் வந்து ஏங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க ஒரு பண்ண நீ வேலை பார்க்கறீங்க நீ வீட்டில் உட்காருக்கு நான் மட்டும் சம்பாதிச்சிட்டு சொல்லுவாங்க சொல்ல மாசம் நான் கேட்டேன் என் மனு அதாவது வேலை யாரும் பார்க்கணுங்கிறது முக்கியம் கிடையாது வீட்டுல சந்தோஷம் எப்படி இருக்கறேன்னு தான் பாக்கணும் நான் கேட்டேன் ஒண்ணு நீ வேலைக்கு போறியோ நான் வேலைக்கு போகட்டுமா இருவர்ல யாராவது ஒரு விட்டு கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டு பேரும் போக முடியாது இல்ல ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போக முடியாது அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்ல இல்ல அப்படி இதை வந்து படம் பிடிச்சு காட்டிட்டாரு என்ன அதாவது இதுல வந்து சண்டை சச்சரவு போராடி எல்லாமே அடக்குறதே கிடையாது அது எவ்வளவு அழகா நீ வேலைக்கு உங்க வேலைக்கு போறது கஷ்டமா இருக்குமா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குமா ஏன் நீங்க நீ வேலைக்கு போ அவங்களுடைய அவங்களுடைய ஆசைய கேட்டிங்களா உண்மையில நான் வீட்டுல இருந்து வேலை பாக்குறேன் வேலைக்கு போன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நினைச்ச நினைச்சு நினைச்சமா இல்ல இல்ல இங்க வந்து தேங்க்யூ இங்க ஆக்சுவலா ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்காங்க ஆமா ஒண்ணு இவர் இருக்காரு அவங்க பக்கத்துல ஒரு ஓ ரெண்டு பேர் இருக்காங்க இங்க ரெண்டு பேருமே வந்து என்ன இருக்காங்க பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அது நம்ம ஒரு பெரிய விஷயம் அவங்க கண்டிப்பா ஒரு மா நீங்க ஒரு மாமியார் தானே மாமியார் தானே நீங்க ஸோ அப்போ வந்து அவங்க பேசுறதே கண்டுபிடிச்சிட்டோம் எப்படின்னா வந்து சில பெண்கள்லாம் வந்து ஆடிடுறாங்க பண்ணிடுறாங்கன்னு அதாவது அவங்க அவங்களோட விஷ் அவங்களோட விருப்பம் வந்து வெளிப்படுத்தினா அவங்க ஆடிடுறாங்க அதே இது ஒரு பையன் வந்து ஐயோ மாப்பிள்ள தானம்மா மாப்பிள்ளை என்ன பண்ணாலும் பரவாயில்லம்மா அது ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதுலயே வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளோட மைண்ட் செட்டு என்னவா இருக்கு என்னவா நம்ம மாத்திரம் நான் வந்து போன மனைவியை வந்து வேலை பார்க்க விட்டேன் நீங்க யாருங்க விடுறதுக்குன்றா அதுவே தப்பு ஸோ அதில் தான் சொல்கிறேன் இந்த மைண்ட் செட்டில் கண்டிப்பாக மாறும் எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் மேம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ஆண்கள் தான் வந்து அவங்களுடைய மனசில் தான் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு அது வர்றதுக்கு பெண்களும் நிறையா ஹெல்ப் பண்ணணும் ஸோ அவங்களுக்குமே வந்து நிறையா ரெண்டு பேரும் நம்ம முதல்ல சமம் நம்ம நம்பணும் இவர் சொன்ன மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் சொன்னார் இல்லையா அதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம அடிமையாக தான் இருக்கோம் அப்படின்னு நமக்கு நினைப்பே வராத வரைக்கும் சந்தோஷமாக தான் இருப்போம் அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்ம சந்தோஷமாக இல்லையே ஸோ நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்றப்போ நமக்கு வேண்டிய சுதந்திரங்களை நம்ம போராடி அடைய தான் வேணும் அப்போ சந்தோஷம் கொஞ்சம் குறையதான் செய்யும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கிற ஒரு வீடு மாதிரி நம்ம வீடு இருக்காது நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் இருக்க தான் இருக்கும் பட் நாளை பின்ன நம்மளுடைய வளரும் தன் நம்ம குழந்தைங்க நம்மளை காட்டிலும் இன்னும் சுதந்திரமாகவும் இன்னும் வந்து நிறைய வளர்ச்சி பாதையில் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்லிக்க விரும்புகிறேன் ப்ளீஸ் நீங்கள் கூட சேர்ந்து நீங்களும் டிபேட் பண்ணுங்க எப்போவே வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும் டிபேட் பண்ணும்போது என்ன வரும்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் அப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரிய வரும் அது வந்து க கண்டிப்பாக அதில் நம்ம த நம்ம தப்போ இல்லை அவங்க தப்போ நம்ம யோசிக்க தேவையில்ல இது ஒரு சிந்திக்கிறதுக்கு தான் வந்து இந்த டிபேட்டை நம்ம பண்ணுறது ஏன்னா பல பேர் வந்து நம்மளுக்கு ஒரு தெரியாத விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் வேறு விஷயம்னு பட் நம்ம வேறு விஷயம் கேட்டு அதை நம்ம சிந்திக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் கிவிங் அ டைம் அண்ட் வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்கூட பேசியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜென்ரலி ஷோக்கு வரும்போது பூவு இந்த ஷாலு இந்த பழக்கம்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஷோ மூலிமா விஹவ் ஸ்டாப்டிட் நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் இன்ஸ்டெட் உங்கள் பேரில் வந்து ஒரு அனாதாசத்துக்கு வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் யூ அண்ட் நான் எல்லோருக்கும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பூலாம் வேஸ்ட்டாக போகும் ஷால்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வைப்பீங்க அது எந்த யாருக்குமே எந்த யூஸும் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு குழந்தை கூட நீங்கள் சாப்பாடு போட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ நான் இன்னும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க லெட்ஸ் கிவ் சம்

வெல்கம் பேக் டு உன்னே இருந்தார் போன செக்மெண்ட்டில் டிபேட்டை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே சின்ன சின்னதாக ஒரு டிபேட் நடந்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் பிகாஸ் நீங்கள் வீட்டிலலாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த செக்மெண்ட்டில் வந்து அந்த டிபேட் ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தியாக போதா இல்லை கம்மியாக போதான்னு பார்க்க போகிறோம் ஒரு வீர பெண்மணியும் சொல்லலாம் ஒரு பெண்ணவதியும் சொல்லலாம் ஒரு எழுத்தாளர் லெட்ஸ் வெல்கம் நிர்மலா கொற்றவை நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க பல விஷயங்கள் வந்து போகணும் பேசணும் எல்லா விஷயம் பேசணும் உங்க வியூ பாயிண்ட் என்ன பல தரப்பட்ட கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் ரொம்ப சிறப்பாக நான் வந்து இந்த தோழரும் அவங்களும் வந்து பெண்ணினுடைய உழைப்பை ரொம்ப சரியான ஒரு கோணத்தில் பேசுனாங்க நம்ம சமூகத்தில் எப்பவுமே பெண் பெற்றிய புரிதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தரப்பு வந்து பெண் இப்படிதான் இதுக்காக தான் பிறந்திருக்கா இதுதான் அவளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது புத்தியிலிருந்து பெண்களை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இன்னொன்று வந்து பெண்மையை வந்து மகிமைப்படுத்துறது பெண்கள் வந்து இல்லத்தரசிகளா இருக்கிறதையோ அல்லது அவர்களுடைய பங்களிப்பை வந்து மகிமைப்படுத்துறது பட் இதுக்கு இடையில ஒன்று இருக்குது சமத்துவம்னு சொல்லிட்டு நம்ம உயர்த்தவும் வேண்டாம் தாழ்த்தவும் வேண்டாம் யாரையுமே உயர்த்த வேண்டாம் தாழ்த்த வேண்டாம் அது சாதிய ரீதியாக இருந்தாலும் சரி பாலின ரீதியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து தீபாவும் சரி ஷாலனியும் சரி பேசினாங்க பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இல்லத்தரசிகளா வீட்டு வேலைக்கு உட்பட்டவங்களா மாறினாங்க ஸோ ஆதி காலத்தில் பெண்களும் வந்து இன்னும் சொல்ல போனால் தாய் வழி சமூகமாக இருந்து பெண்கள் தான் வந்து குலத்தையே வந்து வழிநடத்தி வேட்டை சமூகமாக இருந்து எல்லாத்தையும் சமமாக பகிர்ந்து அங்கே எந்த வேறுபாடுமே இல்லை ஆண் பெண் வேறுபாடு இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் சமூகம் இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மாறுச்சு அது ஏன் மாறுச்சு அப்படிங்கிறத நாம் வந்து வரலாற்று வளர்ச்சி அந்த சமூக விஞ்ஞானம்னு சொல்கிறோம் அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி யார் தங்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தாலும் யார் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாலும் இவங்களுக்கு வேலையே இல்லை இவங்களெல்லாம் வந்து இப்படி தான் அடக்கி வைக்கணும் இவங்க வந்து அவங்கெல்லாம் ஆல்ரெடி சுதந்திரமாக தானே இருக்காங்க ஏன் இப்படி கேள்வி கேட்குறாங்க இப்படிப்பட்ட புரிதல் தான் இருக்குது அப்போ பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னும்பொழுது படிப்படியாக அதாவது ஒரு வேட்டை சமூகத்திலேருந்து வேலை செஞ்சுட்டு இயற்கை இயற்கையோடு அவங்க உருவாடும் பொழுது ஏற்படக்கூடிய ச சவால்கள் அதுக்கப்புறம் வந்து இயற்கையிலேயே வந்து மனித உயிரை மறு உற்பத்தி செய்கிற ஒரு திறன் வந்து பெண்ணுக்கு இருக்கும்பொழுது அவளை வந்து பல்வேறு விதமான சூழல்கள் இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதனோடு அடு வேட்டை சமூகத்திலருந்து அடுத்து விவசாயம்னு ஒரு விஷயம் தோன்றுது அப்போ அந்த விவசாயத்துக்கான கருவிகள் வரும்பொழுது அந்த விவசாயத்தை வந்து இருந்த இருந்தே பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை அமையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த வேலை பிரிவினையின் காரணமாக அல்லது அந்த தொழில் வளர்ச்சியின் காரணமாக வந்து பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு ஆளாகிறாங்க முக்கியமாக அவங்க வந்து ஏன்னா நிறைய போர்லாம் வந்து நடக்கும் பொழுது பெண்ணை வந்து காப்பாற்றுவது முக்கியமாக இருந்துச்சு மனித சமூகத்துக்கு அதனால அவங்கள வந்து வீட்டு வேலைக்கு உட்படுத்தினாங்களே தவிர இது வந்து இயற்கையானது கிடையாது அப்போ வந்து ஆண் உத்தியோகம் புருஷன் லட்சணம் அப்படின்னு தான் நம்மளை சொல்லி வளர்க்குறாங்க அப்போ வெளில வேலைக்கு போகணும் பொம்பளைன்னா வீட்டில் இருக்கணும் ஆண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கே கருத்தாக்கம் இருக்குது பெண்மைங்கிறதுக்கு என்ன கருத்தாக்கம் இருக்குது நீங்கள் இல்லத்தரசி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க வந்து வீட்டு வேலைகளை செய்கிறவங்கிற பொருள் தான் படும் ஆனால் நீங்கள் குடும்பத் தலைவர்னு சொல்லி பாருங்களேன் அவர் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவருங்கிற ஒரு பெருமைக்குரிய பொருள் கிடைக்கும் ஸோ இப்படித்தான் வந்து சமூகம் வந்து படிப்படியாக ஒரு இயற்கையின் தேவையில் ஏற்பட்ட ஒரு பிரிவினையை வந்து பெண்மையின் கட ஒரு பெண்ணோட கடமை ஆக்கிட்டாங்க அப்போ அடிப்படையில் நாம் என்ன ஃபஸ்ட்டு வந்து கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கு இந்த ஆண்மைனா என்ன பெண்மைனா ஏன்னா ஆண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க தன்னுடைய ஆண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசையில் இருக்காங்க அவங்களே நினச்சா கூட பெண்களை வந்து அவங்களால சமமாக நடத்த முடியல உழைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சந்தைக்கு வரும்போது தான் அந்த அது உழைப்பாகுது அது மதிப்பாகுது சந்தைன்னு நாம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அது பொருள் நம்ம வந்து சாப்பிட்றோம் துணி போட்டுக்கிறோம் ஏதோ சமூகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையானதை உற்பத்தி செய்கிற தயாரிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வேலைன்னு சொல்கிறோம் தொழில்னு சொல்கிறோம் இதை உற்பத்தி செய்கிற இந்த இந்த சிஸ்டமில் வந்து எல்லாருமே வேலை செய்கிறதுக்கு வரும் பொழுது தான் அது உழைப்பாக்குது அந்த உழைப்புக்கு ஒரு கூலின்னு அந்த கூலி கிடைக்கிற இடத்துல தான் அதுக்கு மதிப்புன்னு ஒன்று கிடைக்குது அது இல்லாத எதுவுமே தனிப்பட்ட அளவில் நம்மளுக்கு நாம் செஞ்சுக்கிற வேலை இப்போ இந்த சந்தையில் வந்து பெண்ணுக்கான இடம் என்ன அதுதான் நம்ம பொருளாதார ரீதியாக தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு வெறுமனே தனிப்பட்ட அற அளவில் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அளவில் இல்லை இது ஸோ பொருளாதார ரீதியாக பெண்ணுக்கான இடம் இருக்கு அப்போ ஒரு பொருளாதார ரீதியில வந்து மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் நாம வந்து சமத்துவம் உரிமை விடுதலை இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வேலை அப்படின்னு சந்தைக்கு வரும் பொழுது யார் என்ன வேலை எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருக்கு வந்து மதிப்பு கிடைக்குது அப்போ ஒரு விடுதலை அல்லது சமத்துவம் அப்படின்னு வரணும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து சந்தையில் வேலை செய்யும் பொழுதுதான் அது கிடைக்கும் அவங்கவுங்க உழைப்புக்கு பணம் கிடைக்கும் பொழுது தான் அதுக்கான மதிப்பும் அந்த விடுதலையும் கிடைக்குது ஸோ எக்கனாமிக் எம்ப எம்பவர்மெண்ட் அதாவது பொருளாதார சுதந்திரம் இல்லாம இங்க யாருமே வந்து சுதந்திரமானவர்கள் கிடையாது அது உண்மையான விடுதலையும் கிடையாது எப்படி இது வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போனோம் ஆண் பெண் இருவருமே வீட்டில் இருக்கிற வேலைகளை சமமா பகிர்ந்துக்கணும் இங்க வந்து பெண்களுக்கு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும் நீ வேலைக்கு போக விரும்புறியா ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் வளர்ந்த உடனே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகணுமாங்கிறத அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கோமா இப்படிப்பட்ட சூழல்களை தான் நம்ம பார்க்கணும் வேலைக்கு செல்வது என்பது எம்ப்ளாய்மெண்ட் என்பது அனைவருக்குமான உரிமை வேலை வாய்ப்பு யாருக்கு இல்லையோ அவங்க கேள்வி கேட்கணும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எதையுமே நம்ம பொருளாதார அடிப்படையில பார்க்க வேண்டிய அவசியம் இப்போ நான் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் எங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு எயிட்டீன் ஏஜ் ஆனால் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து சொன்னேன் இல்லைப்பா நான் வந்து படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலான்னு அவங்க வந்து பேசணும் நான் என்ன பொறுத்தவரை என்னன்னா அவங்கவுங்க டிசிஷன் எடுத்து வரதுல தான் இருக்கு நான் பொண்ணுங்க மேல தான் தப்பு இருக்கு நான் சொல்றேன் பெண்கள் முடிவெடுத்தா வெளில வந்துடலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப எளிதா சொல்றாங்க பெண்கள் முடிவெடுக்கிற உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாத தான் சரிங்களா ஒண்ணுமே இல்லைங்க தான் விரும்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுதா ஒரு பெண் வெளியில வந்து கல்யாணம் பண்ண வெட்டி கொள்ற சமூகம் இது ஆமா அதனால வந்து நாம முடிவெடுத்துறதுனாலே நம்மளுக்கு எல்லாம் உரிமை எல்லாம் கிடைச்சிடாதீங்க ஆஹ் அது வந்து நாங்கெல்லாம் எப்படி வெளியில வந்திருக்கோம் அப்படின்னா எனக்கே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் இப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறேன்னெலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் நீங்க வந்து இப்ப சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு சாதிய ரீதியா ஒடுக்கப்பட்டிருக்கிறவர் அவர் வந்து தாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறாருங்க அதுல இருந்து அவர் தான் வெளில வரணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அது அப்படி கிடையாது நம்மளுக்கு சமூகமயமாக்கல்னு ஒரு விஷயம் இருக்குது சோஷியலைசிங் ப்ராசஸ் நீங்கள் வந்து என்ன சொல்லி வளர்க்கப்படுறீங்க உங்களுக்கு என்ன கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் அதாவது விசுவாசமாக இருப்பது ஒரு சிறந்த பணியாளராக இருப்பது ஒரு சிறந்த சேவகராக இருப்பது தான் வந்து ஒரு நல்ல மனிதருக்கு பண்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வளர்க்கப்படுறோம் அதனால் இதுலேருந்து நம்மளுக்கு எந்த 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 பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து கல்வி கிடைக்குது எக்ஸ்போஷர் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கேள்வி கேட்குற அறிவும் உரிமையும் இருக்குங்கிறதே தெரிய வரும் வந்து நீங்க பாப்பீங்க ஒரு ஆண் தைரியமா வந்து பா பயங்கரமா தைரியமா பேசுறப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க ஆனா அதே இது ஒரு பெண் பேசுனா உடனே பா பயங்கர தைரியமா பேசுறாங்கப்பா எதுக்குன்றனா அதுவே வந்து ஒரு டிஃப்ரென்சேஷன் தானே பெண்களோட கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் வந்து முன்னேறி இருக்கா இல்ல அந்த காலத்தில் வந்து கீழ் மட்டும் தட்ட தட்டப்பட்ட மாதிரி இப்பயும் தட்டிட்டு தான் இருக்காங்களா என்னன்றத கேள்வி எனக்கு கண்டிப்பா முக்கியமான ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுலேயே ஒரு தவறான புரிதல் இருக்கு என்ன நினைக்கிறோம்னா பெண்மையை போற்றுவதற்காக மகளிர் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அது நம்மளை வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள தள்ளுது எப்படின்னா பெண்களுக்கான சிறப்பான பொருள்களை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வச்சு இதை வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் அதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஆஃபர்னு போயிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து லட்சக்கணக்கான பெண்களின் தியாகங்கள் அடங்கிய போராட்ட வரலாறு ஒன்று இருக்கு அதுக்கு பேரே வந்து உழைக்கும் மகளிர் தினம்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து படிப்பறிவு இருந்தது கிடையாது ஓட்டு உரிமை இருந்தது கிடையாது அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு செல்றதே வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது ஏன்னா ஆண்கள் வந்து பெண்களை போட்டியாக கருதுகிற சூழ்நிலை இருந்துச்சப்போ ஆண்களுக்கே வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப போட்டி நிறைந்ததா இருக்கும் பொழுது பெண்கள் வந்து வேலைக்கு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து அந்த சமூகம் தயாரா இல்லை அப்ப வீட்டு வேலை யாரு செய்யறதுங்கிற பிரச்சனை வந்துச்சு அதையும் மீறி பெண்கள் வந்து வேலைக்கு வந்தாங்க வீட்டுலயும் உழைச்சிட்டு வெளியிலயும் இரட்டை உழைப்பு வந்து செலுத்திட்டு வேலைக்கு வந்தாங்க அப்ப குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வழி இல்ல அப்ப அந்த குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து கிரஷ் எல்லாம் ஓபன் பண்ணணும் அப்படி வந்து பல போராட்டங்களை வந்து நிகழ்த்தியதன் விளைவுதான் அந்த பெண்கள் தினமே தவிர சும்மா ஏதோ பெண்களை போற்றுவதற்காக தொடங்கப்படலை அப்ப நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்ல இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க ஆனா திரும்பவும் வந்து அவங்க விரும்ப விரும்பின துறையை தேர்ந்தெடுக்க முடியுதா சரி அது கூட பரவாயில்ல அவங்க வந்து வேலைக்கு வந்துடுறாங்க திருமணம் பண்ணிட்டும் வேலைக்கு போறாங்க அவங்களுடைய சம்பளத்தை அவங்க வந்து எடுத்து செலவு பண்ண முடியுதான்னு நீங்கள் நிறைய பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஆண்கள் தங்களுடைய பெற்றோருக்கு வந்து பண உதவி செய்வாங்க ஆனால் பெண்கள் வந்து அப்படி செய்ய முடியாது அவங்க செலவு ப சம்பாரிச்சு என்ன செலவு பண்ணுறாங்கன்ற கணக்கு அவங்க வீட்டில் கொடுக்கணும் அது முழுமையாக எடுத்து செலவு பண்ணுற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை நம்ம வந்து பொதுவாக பேசணும் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் வந்து அதை வந்து ரொம்ப சம நல்லா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டோ மாமியாரோ இருக்கலாம் ஆனால் நம்ம பொதுவாக பெண்களினுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அவங்க சம்பாரித்தாலும் அது திரும்ப வந்து அந்த கணவன் குடும்பத்துக்கு பயன்படுமே தவிர அது தனக்கோ அல்லது தன்னுடைய பிறந்த வீட்டுக்கோ பயன்படுதான்னா இல்லை இந்த பெண்ணுக்கான அடையாளமாக வந்து என்ன வந்து குடும்பங்கள் கொடுக்குது அப்படின்னா அவ வந்து ஒரு சிறந்த ஒரு இல்லத்தரசியா சொல்லுவாங்கல்ல ஏன்னா பிஹைண்ட் எவ்ரி மேன் தெர் இஸ் அ உமன் சோ ஆண் ஆண் வெற்றி ஆண் வெற்றி அடைகிறதுக்கும் பெண் தான் காரணமா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா வளர்றதுக்கும் பெண்கள் தான் காரணமா இருக்கணும் அப்ப எப்ப பார்த்தாலும் பெண் தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய அவஸ்தையில் அவ இருக்கா அது அந்த இன்செக்யூரிட்டி தான் அவங்கள வந்து தனக்கான ஒரு ஏன்னா பிறந்த வீட்டை முற்றிலுமாக துறந்துட்டு தான் அவ இன்னொரு வீட்டுக்கு வரவேண்டி இருக்கு அப்போது தனக்கான ஒரு ஒரே ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் அல்லது ஒரே ஒரு உயிர் வந்து தன்னுடைய கணவன் தான் நினைக்கும் போது அவரை வந்து தனக்கான ஆதரவாளராக தக்க வச்சுக்க வேண்டிய அவஸ்தையை இந்த சமூகம் ஏற்படுத்துகிற அந்த இன்செக்யூரிட்டியிலேருந்து தான் அவங்க அப்படி வந்து ஒரு நிலை தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களாக இருக்கிறவங்க காட்டக்கூடிய அன்பினாலையும் அரவணைப்பாலையும் அவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக சமூகமும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாற்றத்துக்காக உழைக்கணும்

பெற்றோர்கள் வந்து இந்த ஷோ பார்க்குறவங்க தரணும் இப்போ நீங்கள் ஒரு நாற்பது பேர் இந்த நாற்பது பேர் வந்து எண்பது எண்பது பேர் மாறணும் ஸோ இந்த மாற்றத்துக்கு தான் வந்து விர் வியர் டேக் திஸ் பிளாட்ஃபார்ம் டு ஷோ திஸ் அண்ட் ஜென்ரலாக வந்து ஷோ வரும்போது இந்த புக்கே இந்த ஷால் கொடுக்குறது இல்லை இந்த ட்ரோஃபி கொடுக்குறதுல வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஒரு புக்கே வாங்குறதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆகும் ஒரு அந்த ஐநூறுவா வந்து நம்ம ஒரு குழந்தைங்க வந்து நம்ம அன்னதானம் பண்ணலாம் ஸோ உங்கள் பேரில் வந்து இந்த ஆசத்துக்கு வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் பிறக்கும்போதே ஒரு போராட்டத்தோடு தான் வந்து நம்ம பிறக்கிறோம் ஆனால் இப்போது டூ தௌசண்ட் நைன்டீன் வந்துட்டோம் இந்த காலகட்டத்துலேயும் வந்து நம்ம இன்னுமே இவ்வளோ பேக்வேர்டாக இருக்கும் அது ஏன் அது தப்பு நம்ம மேலே தான் பிகாஸ் நம்ம வந்து நம்ம கண்ணை திறந்து உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டேங்கிறோம் ஒரு பெண்மணி எவ்வளோ சக்தி இருக்குது அவங்க சொன்னாங்க பெண்மணினா சக்தின்னு ஒரு ஆணுக்கு ஒரு சின்ன வெட்டு வந்தால் கூட அவங்க அழுது அந்த ரத்தத்தை பார்த்து வீங்கி நம்ம அவங்க பொண்டாட்டியோ இல்லை அவங்க அம்மாவோ போய் அவங்கள அவங்கள பார்த்துக்கிட்டு ஐயோ வலிக்க சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒரு மாதத்தில் நாலு நாளுக்கு ரத்தம் சிந்துவாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு யாருக்குமே தெரியாது பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது மீறியும் அவங்க வேலை பார்ப்பாங்க அது மீறியும் அது கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க அந்த மாதிரி சக்தி தான் நம்ம பெண்களுக்குள்ளே இருக்குது ஸோ இவங்க சொன்ன மாதிரி பெண்ணை பிறக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசினாங்க நாங்கள் டெய்லி நீங்கள் போய் எங்கள் வீட்டில் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்ல ஆனால் அது அவங்களுக்கு என்ன கனவுகள் இருக்கோ அது வந்து அவங்களோட உரிமை நீங்கள் அதை தயவுசிஞ்சு நிப்பாட்டாதீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு கேளுங்க உங் உங்களுக்கு சேவை பண்ணுறது மட்டுமே அவங்க வேலை இல்லை அவங்களுக்கும் ஆசைகள் இருக்குது அவங்களுக்குள்ளேயே கனவு இருக்குது அவங்களுக்குள்ளேயே ஒரு அம்பிஷன் இருக்கும் அதை நிறைவேற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்று இல்லாட்டி இவரை சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபை இருக்க பிடிச்சிச்சின்னா உங்கள் பொண்டாட்டியே ஒரு சண்டே அதுமா வெளில கூட்டு போங்க நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது ஆனால் நான் இதுக்கு பெரிய விஷயம் வந்து இதுக்கு மாற்றம் ஏற்படுனா ஆண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஆண்கள் நீங்கள் கொஞ்சம் திறந்து நீங்கள் இந்த உலகத்தை பாருங்கள் பெண்கள் சமமாக பாருங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு உரிமை வந்து அவங்களுக்கு கொடுங்க அது தயவுசெய்து எடுக்காதீங்க பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைக்கு கரெக்டாக சொல்லித்தரத தயவு செஞ்சு கரெக்டாக யோசிங்க கரெக்டாக சொல்லித்தாங்க ஒரு பெண்ணை எப்படி மதிக்குன்னு சொல்லித்தாங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் பெண்களுக்கு அவங்க உரிமை தாங்க அது சீரானத எபிசோட் வரலட்சுமி சரத்குமார் முன்னேறிந்தார் done